தாசில்தார் என்றாலே கடுகடு முகத்துடன் எரிந்து விழும் சுபாவத்துடனே இருப்பார் என்றே நம் அனைவரின் பொது புத்தியும் நமக்கு கூறுகிறது. ஆனால் ஒரு தாசில்தாரின் மரணத்திற்கு ஒரு மாவட்டமே கண்ணீர் வடிப்பதை கேள்விப்பட்டுள்ளீர்களா? இது சினிமா கதையல்ல, தமிழகத்தின் விருதாச்சலம் மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவம். இந்த தாசில்தார் பெயர் கவியரசு. பெயரை போலவே அவரும் கவித்துவமான நபர் என்பதை அவருடன் பயணித்த அனைவரும் கூறுவார்கள். விழுப்புரத்தை சேர்ந்த இருசன் சாரதா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் கவியரசு. இவரது சகோதரர் அமெரிக்காவில் உள்ளார். சகோதரி பூங்குழலி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதியாக இருக்கிறார். கவியரசிற்கு உமையாள் என்ற மனைவியும் ஆரத்யா என்ற மகளும் உள்ளனர். சிறுவயதிலிருந்தே நன்றாக படித்த கவியரசு அரசு துறையில் பணிக்கு சேர்ந்தார். இறுதியாக விருதாச்சலத்தில் தாசில்தாராக பொறுப்பேற்ற கவியரசு அந்த ஊர் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் ஓடோடி சென்று முடித்தார். அவரை காண வரும் மக்களிடம் எல்லளவும் கடிந்து பேசாதவர். காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரியாக இருந்தார். தனது பதவியை பயன்படுத்தியும் சொந்த முயற்சியிலும் மக்களின் துயரங்களை துடைக்க எப்போதும் முன்வருவார். மற்ற தாசில்தார்களைப் போல வருவாய் கணக்குகள், பட்டாசிட்டா மாற்றித் தருவது, விசாரணை செய்வது போன்ற வழக்கமான அன்றாட பணிகளோடு முடித்து கொள்ளாமல் தன் பணியாற்றும் ஊர்களில் வரலாற்று சிற்பங்களை ஆய்வு செய்து தொகுத்து வந்துள்ளார் கவியரசு. மேலும் கோயில்களில் கொடுக்கும் தல புராணத்தை வாங்கி படித்து எந்த நூற்றாண்டில் எந்த மன்னரால் அந்த கோயில் கட்டப்பட்டது, அந்த கட்டடத்தின் தன்மை என்ன என்பதை குறித்து ஆய்வு செய்வார். அத்துடன் விருதாச்சலம் பகுதியில் உள்ள பல கல்வெட்டுகளை ஆய்வு செய்த அவர் அதை புத்தகமாக எழுதும் முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தார். இப்படி தன் பணியுடன் தேங்கிவிடாமல் எல்லைகளற்று செயல்பட்டார். இதுவே அனைத்து தரப்பு மக்களின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் சம்பாதித்து கொடுத்தது. கவியரசு இளம் வயதிலேயே வருவாய்த்துறையில் பணியில் சேர்ந்ததால் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியாக பதவி உயர்வுக்கு தகுதியானவராக இருந்தார். கொரோனா நமது வாழ்வில் எவ்வளவு பெரிய இழப்புகளை கொடுக்கவிருக்கிறது என்பதை தொடக்க காலத்தில் யாரும் அறிந்திருக்க மாட்டோம். அப்படியான ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்புதான் கவியரசின் மரணம். கவியரசு கொரோனாவுக்கு முன்பு மாமனார் வீட்டில் துக்க சம்பவம் என்பதால் கோவைக்கு சென்று மனைவியையும் மகளையும் விட்டுவிட்டு வந்து விருதாச்சலம் அரசு குடியிருப்பில் வசித்து கொண்டே தனது பணியை தொடர்ந்தார். பொதுவாக நிரந்தர தாசில்தாராக பணியில் இருப்பவர்கள் ஓராண்டு பணிக்காலம் முடிந்ததும் அங்கிருந்து வேறு இடத்திற்கும் வேறு பொறுப்புக்கும் மாற்றப்படுவார்கள். ஆனால் விருதாச்சலம் தாசில்தாராக இருந்தவர் கவியரசு ஓராண்டு பணிக்காலம் முடிந்தும் தொடர்ந்து அங்கேயே பணியில் இருந்துள்ளார். 18 மாதங்கள் கடந்த பிறகு அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்த அன்பு செல்வனை சந்தித்து, சார், ஒரு வருஷத்துக்கும் மேலாக பணி செய்து வருகிறேன், என்னை வேறு இடத்திற்கு மாற்றுங்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு ஆட்சியரும் நான் போகும்போது மாற்றிவிட்டு போகிறேன் என்று பதிலளித்துள்ளார். கடந்த ஜூன் 31 தேதி அன்பு செல்வன் ஓய்வு பெற்றுள்ளார். ஆனால் கவியரசு வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்படவில்லை. ஒருவேளை வேறு ஊருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் கவியரசுவின் மூலம் வேறு ஊரு மக்களாவது இன்று பலன் பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்று சிந்திக்க தோன்றுகிறது. இந்நிலையில் கடந்த 7 தேதி உடல்நிலை சரியில்லை என்று விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சென்றார் கவியரசு. அங்கு அவருக்கு எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனையில் நெகட்டிவ் என்று ரிப்போர்ட் வந்துள்ளது. ஆனாலும் அவரது உடல்நிலை மோசமானதை உணர்ந்த கவியரசு கடந்த 9 தேதி உடல்நிலை முடியாமல் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவரை சோதித்த டாக்டர்கள் அவரை சிதம்பரம் ராஜா முத்தையா அரசு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த கவியரசு கடந்த 10 தேதி தனது ஃபேஸ்புக்கில் மிகவும் உருக்கமாக ஒரு பதிவை இட்டிருந்தார். அந்த பதிவில், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விருதை வட்ட வாழ் பெருங்குடி மக்களே, என் மேல் எப்போதும் பாசமழை பொழியும் ஊடக நண்பர்களே, எப்போதும் அன்பு பாராட்டும் காவல் அலுவலர்களே, எனது 2 வருவாய் வட்டாட்சியர் பணியில் உடன் பயணித்த எனது பாசமிகு கிராம நிர்வாக அலுவலர்களே, அலுவலகத்தில் பணிபுரியும் அனைத்து நிலை அலுவலர்களே, வருவாய் ஆய்வாளர்களே, கிராம உதவியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை சிரம் தாழ்த்தி சமர்ப்பித்துக் கொள்கிறேன். COVID-19 சிம்டம்ஸ் காரணமாக தற்போது சிதம்பரம் RMMCH மருத்துவமனையின் சிகிச்சையில் உள்ளதால் வருவாய் வட்டாட்சியர் பணியிலிருந்து விலகி விடைபெறுகின்றேன். சிறப்பு நன்றிகள். மற்றும் எனது ஓட்டுநர் பாலு, ஒரு சகோதரனை போல இது காரும் என்னை பாதுகாத்தாய், மீண்டும் மீண்டும் வந்து அனைவருக்கும் நன்றி சொல்வேன் என்ற நம்பிக்கையுடன் என்று ஒரு பதிவை இட்டிருந்தார். கவியரசு கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி அறிந்த அவரால்
பலன் பெற்ற அனைவரும் சற்றே அதிர்ச்சி அடைந்தனர். ஆனாலும் மீண்டும் மீண்டும் வந்து அனைவருக்கும் நன்றி சொல்வேன் என்ற அவரது வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. இதனால் அவரது குடும்பத்தாருடன் சேர்ந்து அவரால் பலன் பெற்ற அதிகாரிகள் மக்கள் என அனைவரும் அவர் மீண்டும் நலம் பெற்று வருவார் என்றே எதிர்பார்த்தனர். ஆனால் கொடூரன் கொரோனா கடந்த 18ஆம் தேதி அவரது உயிரை நயவஞ்சகமாக பறித்தது. மக்களின் நம்பிக்கையை படுகுழியில் தள்ளியது. தாசில்தார் பணியுடன் வரலாற்று ஆய்வில் ஈடுபட்டு வந்த கவியரசு போன்ற அதிகாரிகளை இந்த பூமி எப்போது பிரசவிக்கும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது.